என் தந்தை இறப்புக்கு எந்த மகனாக இருந்தாலும் அவன் வந்து சொல்ல முடியாத ஒரு துயரத்தை அடைந்துதான் ஆகும். ஆனால் என் தந்தை இறப்பு ஒரு தாங்க முடியாத துயரமாக இருந்தாலும் அவர் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கைங்கிறதுனால அவர் வழியில நானும் என்ன 50,000 ஆண்டுகள் வரலாறு எங்கள் தமிழ் இனத்தில் விடியெடுக்காத உரிமைக்காக போராடிய ஒரு பிள்ளையாக அவர் விட்டு சென்றார். எந்த சூழ்நிலையிலும் நான் வந்து சோர்ந்து போக மாட்டேன், இழந்து போக மாட்டேன். அவர் ஊட்டிய அந்த நெஞ்சுரம் என் இனத்தின் விடியலை பார்க்காம நான் உழைப்பேன். இது வெறும் ஒரு உணர்வு வெளிப்பாடு, உணர்ச்சி வெளிப்பாடு அல்ல. ஏன்னா ஒருபோதும் எங்கள் குடும்பத்தை அதை யோசித்து பார்த்ததே இல்லை. எங்கேயோ ஒரு இடத்துல போராட்டம் கேட்டுருவேன், அந்த குளத்தூர் மணியவர்கள் ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க. எங்க அம்மா எங்க குடும்பம் பண்ணிக்கிறாரு, ஆனா விவசாயிகளுக்காக அவரு ஒரு இடத்துல 5 நாளா உள்ளவர்கள் இருக்காரு. எங்க அம்மா சொல்லி அனுப்புது, இந்த தகவலை சொல்லு, பிள்ளைங்க சாப்பிடல அப்படின்னு. யாருங்க பேருந்து ஓட்டுல இருக்க பெண்ண இடத்துல பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இவர் உண்டாக்கணும் இருக்காரு. டிரைவர் சொல்ற அப்படியா சரி முன்னாடி நீங்க வந்து என்ன கைது பண்ணி கூட்டி நான் வந்து இங்க வந்து சாப்பிட போறேன், நான் இப்படியே செத்தேன்னா என் மக்களுக்காக நான் உண்ணாவிரதம் செத்தேன் செத்தேன்னு அது செய்ய மாறும். என்ன கைது பண்ணி கூட்டிட்டு போனீங்கன்னா சிறையில வந்து சாப்பிடும் கண்டுக்காங்க. சொன்னது போல நான் கடைசி வரைக்கும் உண்ணாவிரதம் செத்து போயிடுவேன். ஆனா ஒண்ணு, நீ கூட்டிட்டு போய் நான் அப்படி செத்துட்டேன்னா நீங்க தான் கொண்டீங்கன்னு உங்க பேர பழிவரும். அப்படி பழிவரும் பட்சத்தில் ஒருபோதும் எங்கள் தோழர்கள் வேடிக்கை பார்க்க மாட்டாங்க, பழிக்கு பழி எடுப்பாங்க. அதுக்கு தயாரா வா அப்படின்னு சொல்றாங்க குழந்தை எழுதுங்க. அதுக்கப்புறம் எந்த புரிஞ்சுக்கிட்டு தருவாங்க, இது வரைக்கும் அவர் கோரிக்கை நிறைவேற வரைக்கும் அவர் போராடுறாரு அப்படின்னு. இந்த செய்தி எனக்கே தெரியும். இந்த அப்பா ஐயாவை பத்தி ஒரு புத்தகம் போடுறது அப்படின்னு முடிவு பிறகு வந்த கட்டுரைகள் கிட்டத்தட்ட 66 கட்டுரைகள் கல்விகளோட சொல்ல முடியாத ஒரு மனநிலையும் ஒரு பெரும் உறுதியையும் எனக்கு கேட்கு. என்னை எங்க அப்பா பள்ளி ஒருத்தர் கேட்டு கேட்டுப்பாருங்க டைமர் வரேன். எங்க ஐயா சந்திரன் ஐயா அவர்கள் காலகட்டம் வந்து அவர்கள் கல்வி தவிர கேட்ட தர ஒப்ப
ஒரு நாள் போய் தகர்ந்து நிற்கும்போது மக்கீர் உண்டா அப்படின்னு கொண்ட அந்த கால் சட்டை தான் என் இருந்த முதல் முறையாக போட்ட சிவப்பு அந்த துணி. அந்த உணர்வு, அந்த உணர்ச்சி என் மனசு நான் மடியில் வரைக்கும் மாற அந்த சிறப்பு துணிங்கிறது அதனுடைய அடையாளமும் இருந்தது. மண்மேல இனத்தினர் தத்துவத்துக்கு நம்மளுக்கு அது எட்டாவது படிக்கிறேன் விடுதியில் படிக்கிறேன் வந்து தங்கிருக்கேன். ஒரு நாள் தனித்தாயிரம் நூற்றுக்கணக்கான அதாவது கிட்டத்தட்ட ஒரு 50-60 காலத்தில் வந்து கதவை ஒட்டைக்கிறேன் கூறவே திருப்பி வரேன் ஒட்டைச்சு. எங்கள் அம்மா எங்கள் எழுந்திரிச்சி எல்லாம் பதட்டத்தோடு இருக்காங்க. எங்கள் அப்பா சொல்றாரு காத்தோடு சேர்த்து போய் என்னென்ன கதவை தொடர்ந்து உள்ள வந்து காற்று அடித்து பட்டி சட்டி மண்டல உடைச்சு காரணம்லாம் தேடி பின்னாடி தோற்கலாம் போய் தேடி நோக்கம் என்னன்னா தமிழாக இருக்க இன்னைக்கு தலைவர்கள் தேடி கேள்வி எங்கள் அப்பா அடிக்கிறாங்க இடிச்சு தருறாங்க எங்கள் அம்மாவே சொல்லிட்டு இல்லை உனக்கு தெரியாமல் சொல்லு சொல்லு அப்படின்னு பாடி போட்டிட்டு சொல்ல கேட்க கேட்க 13 வயசு என்னால் மரியாதையாக உங்கள் வீட்டில் நடந்தாட்டம் இருக்கும்போது உங்கள் அம்மா அக்கா யாராவது ஆடி போட்டிருக்கலாம் இன்னொரு தடவை அம்மா மரியாதையாக பேசினா நடக்கிறதே வேறே புலம்புற சொல்லிட்டு அப்படியே மெதுவாக பார்த்தோம் அதிகாரி ஓய் செவியோட அடிக்காரு அந்த அடி இன்னொன்று அது ஏதோ கடவுளையோட மகனை அடித்து அடிக்கிறேன் இடத்துல எங்கள் மக்கள் அடிக்கிறேன் இன்னமும் எங்க மக்கள் அடிச்சுட்டு நடி ஸ்டெர்லைட்ல அடிச்சு அடி ஹைட்ரோகார்பன் மீத்தேன் அடிச்சு அடி மீன் உள்ளே அடிச்சு அடி இன்னும் எழுந்துட்டு போய் எங்க அப்பா ஒரு பக்கம் என்னோட பக்கம் அடி கிட்டப்பட்டு கேட்டேன் இன்னும் அந்த அடி வைத்துக்கிட்டே இருக்கும். எனக்கு காவல்துறை பரிமாணம்லாம் இன்னும் இல்லை எங்கள் இனத்தை அழிக்க அழிக்க முடிவெடுத்து செயல்பட்டு இருக்கேன். எங்கள் இனத்தின் எதிரிகள் நாம் எவ்வளவு பெரிய அதிகாரம் இருக்கிறவங்களாலும் இருக்கோம் இந்த மண்ணில் எமனே வந்தாலும் எங்கள் இளைய தலைவர் விடாது. அன்னைக்கு வாங்க அந்த அடி எங்கள் இனத்தின் விடிய பார்த்த அந்த ஓர் அதன் பிறகு பெண்ணாமுகத்தில் எங்கள் வயலாக்கள் மாணவர்களோடு நான் கருப்பொடி காட்டணும்னு சொல்லி ஒரு நடுத்த என்னோட 20 வருஷமா இருக்கேன் ஐயா ஒரு ராத்திரி கதை கட்டுறேன் இளைஞர்கள் போலி எங்க அப்பா தான் முடிச்சுக்கிறேன் நான் தாமதமாக எங்க அப்பாவும் தெரியாது என் பிள்ளை இன்னும் வரலையா ஏன்னா அவர் யாருக்கும் முன்னாடி அப்ப என் கதவு இருக்கு என் பிள்ளை என்னன்னு பாத்துக்கிட்டா கதவு கொண்டு கட்டுறாரு நான் வரையில இருந்து வெளியில என்னன்னா காவல்துறை வந்திருக்கு என்னன்னு கேட்ட கைது கொண்டு வந்திருக்காங்க பதட்டம் தான் அப்படியா கதவு போறேன் சட்டை போட்டுக்கோ என்ன பிரணாமத்து ஜனாதிபதி டிஃபென்ஸ்ல இருந்து நெருங்கிறாங்க கருப்பொடி காட்ட முடியுமா நயாரா கல்லூரிக்கு அவர் பொருளாதார கட்டணம் கட்டவர்கள் திறக்க வரும்போது ஆமையா ஒரு வெளியுறவுத்துறை மந்திரியாக இருந்த போது எங்கள் மக்களை ஈழ மக்களை அழிக்கிறதுக்காக ஓடி ஓடி வேலை செஞ்சு அந்த பதவி நிற்கிறது அப்படிப்பட்ட ரத்த கரைபிறந்த கைகளோட எங்கள் மாணவர்கள் நயாரா கல்லூரிக்கு அவர் இந்த கட்டணத்தை கரைக்க விடுறதாக நாங்கள் முடிவு பண்ண அறிவிச்சோம் அதுக்காக நாங்கள் கை கொடுக்கிறோம் பண்ணிட்டு என்ன வந்து போன எங்க வீட்டு மண்ணில்
என் தாயையும் தந்தையையும் ஒரே இடத்துல வந்து நான் வந்து கழிப்பிறக்கத்தினாலேயோ எனது ஒரு சோர்ந்து போன மனநிலையோட சொல்றேன். அவர்கள் ஏக்கம் ஏக்கமாகவே கழிந்து அவங்க எங்கள் வீட்டு தோட்டத்தில் புதைக்கப்பட்டிருக்காங்க. அந்த ஏக்கம் கவலை இந்த தமிழ் மண் இனம் உரிமை கலை கலாச்சார பண்பாடு வரலாறு வரைபடம் உட்பட அத்தனை வெற்றி காணாம நான் என் தாய் என் தந்தை பக்கத்தில் அங்கெல்லாம் போய் உறங்குவோம். ஆனால் வெற்றியோடு போய் உறங்கணும்னு என் தந்தையின் இந்த படத்திற்கு நான் ஒருவேளை உறுதி எடுத்து இந்த நிகழ்வுக்கு பேருணர்வோடு இங்கே வந்திருக்கிற என் உயிருக்கு நீங்களான தாய் தமிழ் உறவுகள் அனைவரையும் வழங்கி விளைவர்கள் நன்றி வணக்கம்.